ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து என்னுடைய மார்னிங் ரொட்டீன் தான் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். நான் மார்னிங் எழுந்திரிச்சதுமே ஃபர்ஸ்ட்டு வந்து நான் சூரிய நமஸ்காரம் பண்ணுவேன். ஸோ டே பை டே நான் வந்து என்னுடைய சூரிய நமஸ்காரம் கவுண்ட் வந்து நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தான் நான் பிளான் பண்ணுவேன். ஸோ இன்றைக்கி வந்து நான் ஜஸ்ட் ஒரு 20 சூரிய நமஸ்காரம் மட்டும்தான் பண்ணேன். ஸோ அதோட வீடியோ தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ நான் காலையில் எழுந்திரிச்சு நான் பண்ணுறேன். டெய்லி நான் காலையில் தான் பண்ணுவேன்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. நான் சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டேன், என்னுடைய அன்னைக்குன்னுடைய பிளான் வந்து எனக்கு டைம் இருக்குது அப்படின்னா நான் வந்து ஒர்க் அவுட் எதுனா ஒன்று பண்ணிவிட்டு அப்புறம் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். அப்படி இல்லைனா எனக்கு எப்போ டைம் கிடைக்கிதோ அந்த டைமில் வந்து நான் வந்து என்னுடைய யோகாவோ இல்லை கார்டியோ ஒர்க் அவுட்டோ நான் அதை தகுந்த மாதிரி நான் பிளான் பண்ணிப்பேன். ஸோ ஏதோ அன்றைக்கி ஒரு நாள் அட்லீஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் ஆச்சு நம்ம பண்ணிட்டோம் அப்படின்ற டார்கெட் நம்ம அச்சீவ் பண்ணணும். அது மட்டும்தான் என்னோடய மைண்டில் எப்போவுமே இருக்கும். இந்த 15 மினிட்ஸ் கூட நம்ம ஒரு ஹேபிட்டாக வைக்கும் போது தான் நம்மளால் அதை வந்து கன்சிஸ்டண்ட்டாக பண்ண முடியும். கன்சிஸ்டன்சி தான் இங்கே வந்து மேட்டர்ஸே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் சூரிய நமஸ்காரம் பண்ணி முடித்த உடனே ஒரு சின்ன வாக் போகலாம் அப்படின்னு நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். ஏன்னா கிளைமேட் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ கொஞ்சம் ஏர்லியராக எழுந்திரிச்சனால ஸோ டைமும் இருக்குது. ஸோ அதனால் ஒரு வாக் வந்து வெளியில் அவுட்டோரில் போயிட்டு வருவோம். ஸோ மைண்ட் நல்லாயிருக்கும், டே வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு நாங்கள் டிசைட் பண்ணியிருந்தோம். ஸோ இதை முடிச்சுட்டு நம்ம அப்படியே வந்து வாக்கிங் போகலாம். ஸோ நேற்று நைட்டு நல்ல மழை இருந்தனால காலையில் கிளைமேட் ரொம்ப நல்லா இருந்தது. சரி வாக் போகலாம் நியர்பையில் இருக்க பார்க்கில் அப்படின்னு தோணுச்சு. ஸோ டெய்லியெல்லாம் நாங்கள் போகமாட்டோம், ஜஸ்ட் தோணுச்சுன்னா அன்றைக்கி கண்டிப்பாக போயிட்டு வருவோம். நாங்கள் ஒரு 1/2 hour ஆச்சு அங்கே நல்லா நடந்துட்டு வருவோம். நாங்கள் இந்த பார்க் யூஸ்வலாகவே நல்லாயிருக்கும், நல்ல க்ரீனரியாக கிட்ஸுக்கெலாம் விளையாடுற மாதிரி ரொம்ப பெரிய பார்க் இது. ரொம்ப நல்லா செட்டப்லாம் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ நல்லாயிருக்கும் வாக்லாம் பண்ணுறதுக்கு மார்னிங்கு. ஃபஸ்ட்டு ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய பேர்ட்ஸ்க்கெல்லாம் நான் ஃபுட்டெல்லாம் ரீஃபில் பண்ணி வச்சுருவேன். அவங்க கேஜெல்லாம் க்ளீன் பண்ணி அது ஃபுல்லாக ரெடி பண்ணி வச்சுருவேன். மார்னிங் இவங்க எழுந்திரிச்ச உடனே ஃபஸ்ட்டு வந்து நம்மளை தான் விசில் அடித்து கூப்பிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கு போய் ஒரு அட்டெண்டன்ஸ் கொடுத்துடணும், இல்லைன்னா வந்து சரியான கத்து இருக்கும் வீடு ஃபுல்லாக. அதனால் நான் ஃபஸ்ட்டு வந்து இவங்களதெல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு இவங்களை கொண்டு போய் நான் பால்கனிக்கிட்ட வச்சுருவேன். ஸோ அவங்களுக்கு அந்த சன்லைட்டு இந்த வெளிச்சம் பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டே கொஞ்ச நேரம் டைம் பாஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் என்னுடைய இன்டோர் பிளான்ட்டுக்கெலாம் தண்ணி ஊற்றிடுவேன். நான் நிறைய அவுடோர் பிளான்ஸ் வச்சுருந்தேன், பட்டு மழை அப்புறம் ஓவர் வெயில் இதிலெலாம் வந்து செடி எதுவும் தாங்கலை. அதனால் சரி இன்டோர் பிளான்ட்டை ட்ரை பண்ணி பார்ப்போம்னு நான் வாங்கியிருந்தேன் இந்த ரெண்டுமே. இந்த பாட்டெல்லாம் என்கிட்ட ஆல்ரெடி இருந்த பாட்டு தான், அதுக்கு நானே வந்து கலர் பண்ணி வீட்டில் வந்து வச்சுருந்தேன். ஏன்னா வீட்டுக்குள்ளே வைக்கிற பாட் வந்து பிளைனாக இருந்தால் அந்தளவுக்கு நல்லா இருக்காது அப்படின்னு தோணுச்சு. மோரோவர் இது என்னுடைய ஓல்டு பாட்டு தான். ஸோ அதனால் நான் வந்து இதையே பெயிண்டிங் பண்ணி நான் வச்சுட்டேன். இது ஒன்று மட்டும் நான் அவுட்டோர் பிளான்ட்டாக வாங்கியிருந்தேன். இது வந்து பார்க்க அழகாக இருக்குது. ஸோ இது வந்து கொஞ்ச நேரம் உள்ளேயும் இருக்கும், கொஞ்ச நேரம் வெளியிலையும் இருக்கும். அப்படி தான் இதை நான் வச்சிட்ருக்கேன். கொஞ்சம் சன்லைட் மட்டும் வாங்கிட்டு இவங்க உள்ளே வந்துடுவாங்க அந்த மாதிரி. இதுக்கும் வந்து பாட்லாம் வந்து நான் பெயிண்டிங் பண்ணியிருந்தேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் என்னுடைய ரூம்ஸ் எல்லாம் வந்து நான் எல்லா திங்ஸ்லாம் அடுக்கி வைக்க ஆரம்பிச்சிருவேன். ஏன்னா வந்து எனக்கு மார்னிங்கே வந்து இதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டா தான் எனக்கு வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும்.
என்விரான்மெண்ட் எப்படி இருக்கோ அப்படி தான் நம்ம மைண்டும் இருக்கும்னு சொல்லுவாங்க. அது வந்து எனக்கு 100% வந்து செட் ஆகும். ஏன்னா எனக்கு வீடெல்லாம் க்ளீனாக இருந்தால் தான் என் மைண்டுமே வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லைனா வந்து ஏதோ மைண்டுமே மெஸ்ஸாக இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வந்துடும். அதனால நான் ஃபர்ஸ்ட் ஜாபாக வந்து க்ளீன் பண்ணிவிடுவேன். நெக்ஸ்ட் வந்து இது என்னுடைய வாட்டர் பாட்டில் வந்து இது 1.7 liter ஆஃப் வாட்டரை வந்து இது ஸ்டோர் பண்ணும். ஸோ இதில் வந்து டெய்லி 2 bottles ஆச்சு காலி பண்ணணும் அப்படின்னு நான் ஒரு டார்கெட் மாதிரி வச்சு யூஸ் பண்ணிட்டுருக்கேன். இந்த பாட்டில் வாங்கினதுலேருந்தே நான் நிறைய தண்ணி குடிக்க ஆரம்பிச்சிட்டேன் தான் சொல்லணும். ஏன்னா யூஸ்வலாக அவ்வளோலாம் ஃபோக்கஸ் பண்ணி நான் குடிக்கவே மாட்டேன். நெக்ஸ்ட் வந்து என் கிச்சன் மட்டும் நான் டெய்லி எப்போவுமே வந்து நான் க்ளீன் பண்ணி வச்சுட்டு தான் தூங்குவேன். என் கிச்சன் வந்து பேசிக்காகவே இப்படி தான் இருக்கும். என் வெசல்ஸ் மட்டும் வாஷ் பண்ணி வச்சது எல்லாமே நான் காலையில் எடுத்து அதோடைய பிளேஸில் நான் எல்லாம் ரீப்ளேஸ் பண்ணிடுவேன். மற்றபடி கிச்சனில் எனக்கு எந்த ஒர்க்குமே இருக்காது மார்னிங் க்ளீன் பண்ணுற மாதிரிலாம். நெக்ஸ்ட் வந்து நான் விளக்கெல்லாம் ஏற்றி இந்த அகர்பத்தி எல்லாமே போட்டுடுவேன். இது ஸ்மெல் வந்து வீடு ஃபுல்லாக இருக்கிறது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதுக்கப்புறம் வந்து நான் குக்கிங் ஒர்க்லாம் ஸ்டார்ட் பண்ண போயிடுவேன். குக்கிங் ஒர்க்குக்கு முன்னாடி நான் கண்டிப்பாக வந்து ஏதோ ஒரு மியூசிக் வந்து ப்ளே பண்ணிவிடுவேன். ஏன்னா அப்போ தான் வந்து எனக்கு மியூசிக் கேட்டுகிட்டே குக் பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக ஒர்க்கை வந்து பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும். அதுக்காகவே நான் கண்டிப்பாக மியூசிக் இல்லாமல் நான் வந்து மோஸ்ட்லி இந்த மாதிரி வீடு ஒர்க் எதுவுமே நான் பண்ணுறதே இல்லை. ஸோ நான் யூஸ்வலாகவே என்னுடைய குக்கிங் ஒர்க் வந்து சோக்கிங்லேருந்து தான் ஆரம்பிப்பேன். எதெல்லாம் ஊற வைக்கிற மாதிரி இருக்கோ அதெல்லாம் நான் ஃபர்ஸ்ட் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து சாப்பிங் ஒர்க்குக்கெலாம் போவேன். ஸோ நான் யூஸ்வலாகவே வந்து பிளாக் ரைஸ் தோசை மாவு தான் நான் ரெடி பண்ணுவேன். ஸோ அதனால் வந்து பிளாக் ரைஸ் வந்து காலையிலே நம்ம வந்து ஊற வச்சா தான் கரெக்டாக இருக்கும். அதனால் வந்து நான் பிளாக் ரைஸ் எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு அதை நான் வந்து ஊற வச்சிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் இன்றைக்கி ப்ளைன் பிரியாணி செய்யலான்ட்டு இருந்தேன். அதுக்காக வந்து நான் வந்து சாப்பிங் ஒர்க் எல்லாமே நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் யூஸ்வலாக கீழே வந்து நியூஸ் பேப்பர் போட்டுட்டு அதில் தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஏன்னா வந்து நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து நம்ம கட் பண்ணுற அந்த வேஸ்டேஜ் எல்லாம் வந்து நியூஸ் பேப்பர்லேயே வந்து விழும். அதை அப்படியே நான் ரோல் பண்ணி எடுத்துகிட்டு போய் டஸ்ட்பினில் போட்டுருவேன். ஸோ எனக்கு அடிஷ்னலாக க்ளீனிங் ஒர்க் எல்லாம் இருக்காது. ஸோ அதனால் நான் ஏன்னா நியூஸ் பேப்பர்ஸும் நிறைய இருக்கும் வீட்டில், அதை நான் இந்த மாதிரி யூட்டிலைஸ் பண்ணிப்பேன் பழைய நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாமே. வந்து நான் என்னுடைய குக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவேன். நான் வந்து குக்கர்லே செய்கிறதுனால எனக்கு பெருசாக ஒர்க் இருக்காது. இந்த ரெசிபி வந்து ரொம்பவும் ஈஸி தான் செய்கிறது. ஸோ அதுக்கு வந்து சைடிஷ்ஷாக வந்து நான் இந்த பொரியல் வந்து லைட்டாக வறுவல் மாதிரி செஞ்சிடலாம் அப்படின்ட்டு அதுக்கும் வந்து பேரலெலாம் நான் வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நான் மார்னிங்கே லஞ்சும் செஞ்சிட்டேன். ஏன்னா மார்னிங் நாங்கள் ஜஸ்ட் வந்து ஒரு மில்க் ஷேக் மாதிரி தான் எடுத்துருந்தோம். அப்படின்றனால எனக்கு டைம் நிறைய இருந்தது என்னோடய லஞ்சோட ப்ரிப்ரேஷனும் மார்னிங்கே முடிக்கிறதுக்கு. ஸோ அதனால் நான் மார்னிங்கே கிச்சன் ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படின்னு பண்ணிட்டேன். ஸோ நான் நெக்ஸ்ட் என்னுடைய ஒர்க்கை வந்து நான் அன்றைக்கான டேயில் நான் பிளான் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இதோட அவ்வளோதாங்க என்னோடய மார்னிங் ரொட்டீன் வந்து யூஷுவலாக இப்படி தான் இருக்கும்.
ஸோ நான் இதுக்கப்புறம் உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு ப்ரொடக்டிவான வீடியோவில் என்னுடைய டே நான் எவ்வளோ ப்ரொடக்டிவாக நான் பண்ணினேன், என்னென்னலாம் நான் என்னுடைய டேயில் நான் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன், இந்த மாதிரி நான் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் ஷேர் பண்ணுறேன். ஸ்டே டியூன்டு, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக மீட் பண்ணலாம். பாய்.